அன்பு நேயர்களுக்கு அடியேன் கணேச மகராஜ் ஆடுதலிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளானது அதாவது 29ஆம் தேதி ஜூலை 2022 வளர்பிறை பிரதமை திதி. அதேபோன்று இன்றைய நாள் நல்லதோ மங்களகரமான நாள். இன்றைக்கு 12 ராசியினருக்கும் என்ன விதமான பலன்கள் என்று பார்ப்போம். இது பொது பலன்கள் தான். கோச்சாரப்படியும் தசாபுத்திப்படியும் உங்கள் ஜனன ஜாதகத்தின்படியும் இதில் பலன்கள் கூடுதலோ குறையவோ செய்யும். பொதுவாக சுறுசுறுப்புக்கும் நிர்வாக திறமைக்கும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உடைய மேஷராசி நேயர்களே, இது ஒரு நெருப்பு ராசி சரராசி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று முக்கிய ஆட்களை சந்திப்பீர்கள், நபர்களை சந்திப்பீர்கள். தாய் வழி உணவு உறவினர்களால் வீண் செலவுகள் தொந்தரவுகள் ஏற்படும். புதிய ஒரு வேலையோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியம் இன்று முடியும். கடன் பிரச்சனை சிறிது சிறிதாக தீரக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஆக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளான இன்று. ரிஷபராசி நேயர்களே, கலைத்திறன் ஆற்றல் எதையும் வித்தியாசமாக சிந்திப்பது, பேச்சின் மூலம் அனைவரையும் கவருவது, இந்த ஆற்றல்களை கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு காலை வாகனமாக வருகிறது. எனவே முரட்டக்காலையாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் முற்றி மோதி செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்களே. குடும்பத்தினருடன் இன்று கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வை ஒன்று காண்பீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும், அவர்களின் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு கொடுக்கும் நபர்கள் உண்டு. தைரியம் கூடும் நாள். ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையாக இருப்போம். அஷ்டமத்து சனி விலகி, ஜென்ம ராகு விலகி, இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அதுவும் ரிஷபராசிக்கு குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். எனவே சனி 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கார். எனவே ரொம்ப அற்புதமான நேரங்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பேச்சு திறன் மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பேசி அதை பற்றி அலசி ஆராயும் மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். கடன்கள் அடைபடும். அதே போன்று தோற்ற பொலிவு கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். புது நட்பு மலரும். பழைய சிக்கல்கள் அதில் ஒன்று தீரும். பழைய நட்புகள் வந்து சேரும். எனவே இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையும். கடகம் ராசி நேயர்களே, நண்டு போல எதை விடுத்தாலும் விடாப்பிடியாக அதை விடமாட்டேன் என்று ஒரு கொள்கையை பற்றி கொள்ளும் கடகராசி நேயர்களே, தாயை அதிகமாக நேசிக்கும் கடகராசி நேயர்களே, இந்த ராசிக்குள்ளே இப்போ சந்திரன் இருப்பதுனால ஒரு படபிடப்பு தடுமாற்றம், நான் சொன்ன மாதிரி ஜென்ம தாரைன்னு சொல்கிறதுனால இந்த படபிடப்பு தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். எனவே எதை பேசினாலும் முக்காவாசி வாயினால் தான் பிரச்சனை வரும். எதை பேசினாலும் கவனமாக சிந்தித்து பேச வேண்டும். அந்த முழங்கால் வலி, தலை சுற்றல், மயக்கம், இது போன்ற விஷயங்கள், அதே போன்று செரிமான கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடகராசி நீர் ராசி நேயர்களுக்கு நீரினால் தான் பிரச்சனை வரும், சளி பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த கடகராசிக்கு உரிய அந்த உடல் உறுப்பானது இந்த நுரையீரல் என்று சொல்லக்கூடிய பகுதி. எனவே இந்த ஆஸ்மா இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும், சைனஸ்லாம் வராமல் பார்த்துக்கணும். அடுத்து சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி வந்து இருதயத்தை குறிக்கும். எதுக்கெடுத்தாலும் டென்ஷன், ஹார்ட் அட்டாக், ப்ரெஷர், இதெல்லாம் வரக்கூடிய ராசி சிம்மராசி. பணக்கார நோய்கள்னு சொல்வார், சுகர், இதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் வருது. சூரியனை அதிபதியாக கொண்ட ஆரோக்கிய நாயகன் சூரியன், ஆரோக்கியம் பிரதாதுனோ தினகரன்னு சொல்வார். அந்த சூரியனை ஆதிபத்தியமாக கொண்டு நிர்வாக ஆற்றலும் திறமையும் உடைய சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து செல்லும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. சகோதர வகையில் மனத்தாங்கள் இருக்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து ஜாமீன் போடாதீங்க. உணவுகள் விஷயத்தில் தான் இவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அதில் தான் அடிப்பிடிவாதமே இருக்கும். எது ஒத்துக்காதோ அதான் வேணும்னு சொல்வார். தேவையற்ற வீண் இழப்புகள் உண்டு.
உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் இன்று. அடுத்து கன்னிராசி நேயர்கள், உழைப்புக்குனே பிறந்தவா. இந்த கன்னிராசி நேயர்கள் அதில் சித்திர நட்சத்திரம் பிறந்தனால வெயிலில் மார்க்கெட்டிங் பண்ணுறவா முக்கவசி எல்லாம் கன்னிராசிக்காரங்களாக இருக்கும். கடைத்தெருவிலேயே இருப்பவர்கள் அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வீட்டை கொஞ்சம் அழகுபடுத்தி பார்ப்பீர்கள். இன்டோர், அதாவது இன்டீரியர் டிசைன் சொல்கிற மாதிரி. விருந்தினர் வருகை உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. நிர்வாகத் திறமை வெளிப்படும். நல்ல பாராட்டு கிடைக்கும். அடுத்து துலாம் ராசி நேயர்களே, சொல் புத்தி இல்லாமல் சுய புத்தி இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள். உனக்கு இந்த இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்னு அந்த விஷயத்தை விட்டுடுவாங்க. அவர்களுக்கு சரியாக என்று நினைத்தால் அதை செய்ய வேண்டும். துளாராசிக்காரர்கள் தனது தவறுகளை தட்டி கேட்பீர்கள். ஏதாவது தவறுகள் தனக்கு நேர்ந்தால் தட்டி கேட்கக்கூடிய மனம் உண்டு. உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களும் பலம் பலவீனத்தை கண்டுபிடிப்பீர். இதே மாதிரி அதிகமாக செலவாளிகளாக இருப்பீர். சேமிப்பு ரொம்ப முக்கியம். பழைய கடன் பிரச்சனை ஒன்று கட்டுப்பாட்டுக்கு வரும். எனவே புதியதாக எந்தவித கடனும் வாங்காமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, வார்த்தையிலே பிறரின் மனதையும் உடலையும் துன்புறுத்தக்கூடிய விருச்சிகராசி நேயர்களே, முயற்சி அதிகம் உண்டு. நேர்மையாக மனதிலே தோன்றுவதை பற்றென்று பேசுவதால் அந்த வார்த்தை பிறரை புண்படுத்துமா என்று தெரியாமல் அந்த வார்த்தை டக்குன்னு வாயில் வந்துடும். ஏன்னா விருச்சிகத்தில் கேது உச்சம் என்பதனால் இது கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். புதிய நட்பால் உற்சாகம் உண்டு. வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த பணம் ஒன்று கைக்கு வரும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். தெய்வீக ஈடுபாடு அதிகமாகும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக அரசாங்கத்தில் கிடைக்கும். உங்கள் உழைப்பு அந்த நிறுவனத்தில் கிடைக்கும். ஏன்னா இப்போது விருச்சிகத்துக்கு அஞ்சாம் இடத்திலே குரு வக்ரகதியாக இருக்கின்றார். செலவுகளை பார்த்து செய்ய வேண்டும். ஏனால் நாலாம் இடத்திலே சனி வக்ரமாக இருக்கின்றார். அடுத்து தனுசு ராசி நேயர்கள், உபயராசி தனுசு ராசி என்பது காற்று ராசி. காற்று ராசிகள் நெருப்பு ராசி. இனிமே இவர்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு, விளக்கு ஏற்றி வழிபடுதல் இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறந்தது. மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று இந்த புராணம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல வருத்தப்படுவார்கள். மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். வியாபாரத்தில் வேலையாட்களை கொஞ்சம் வளைந்து கொடுத்து போவது நல்லது. திடீர் திடீர்னு கோபம், தடுமாற்றம், மறதி இதெல்லாம் வரும். இன்றைய நாள் விநாயகர் வழிபாட்டை செய்து எந்த காரியத்தையும் செய்யவும். அடுத்து மகரம் ராசிக்காரர்கள், சரராசி மகரம் ராசி என்பது நிலராசி. மகர ராசி உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். இயல் உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். வெளியூர் பயணங்கள் உண்டு. தாய் வழியிலே ஆதரவு பெருகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். எண்ணங்களிலே தெளிவிருக்கும். நீங்களே சொல்வீர்கள், ஒரு நிமிடம் ஒரே வேறு நேரத்தில் பல எண்ணங்கள் தோன்றுகின்றன என்று. அதற்கு இதை கேட்டாற்போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கும்பம் ராசி நேயர்களே, சமயோசிதமாகவும் சாதுரிமையாக பேசி ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நேரம் இது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது அமோகமான நாள்தான். ஆனாலும் பண விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பேராசை பெருநஷ்டம் என்பது போல அதிகமான லாபத்தை எதிர்பார்த்து நாம் இந்த ஏழரை சனியின் பிடிவில் இருப்பவர்கள் அதிகமாக பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ, ஒரு அதிகாரத்துவமாக பேசினாலோ, இந்த மாதிரி விஷயங்களில் அவளுக்கு ஒரு பலத்தை அடிவிடும். எனவே சனி பகவானுக்கு எளிமைதான் பிடிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் நிலைக்கும் என்று சொல்பவர் சனி பகவான். எனவே சனி பகவான் வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். மேலும் காலபுருஷனின் 12வது ராசியாக வரும் மீன ராசி நேயர்களே, குடும்ப வருமானத்தை உயர்த்த புது புது முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கிரகஸ்தானத்திலிருந்து சனி தற்பொழுது 11ஆம் இடத்திற்கு சென்று லாபங்களை தருகிறார். 2ஆம் இடத்திலே செவ்வாயும் ராகுவும் இருக்கின்றனர்.
எனவே பேசுகிறேன்னு தேவை. சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பகவான் இப்போ 7.5 சனி 17 ஜனவரி 2023 ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பாகவே சனி பகவான் வழிபாடு அனுமன் சாலை சாயதளம் கேட்க வேண்டும். எனவே பைரவர் வழிபாடும் நன்மை தரும். மீன ராசிக்காரர்கள் பொதுவாக மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வதனாலே இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு. சுயநலத்தை கொஞ்சம் விட்டு பொதுநலமாக நடந்து கொண்டால் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றி கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் நல்லதே செய்யும் என்று கூறி சர்வே ஜனா சுகினோ பவந்து. பரித்ராணாய சாதுர்ணாம் விநாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் தலைத்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் இறைவன் ஏதாவது ஒரு வடிவிலே பூமியில் தோன்றி அதை அழிப்பதற்காக வருவான். எனவே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். அதற்காக என்னுடைய குருநாதரை வேண்டிக் கொள்கிறேன். நமஸ்கார்.